மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை புழல் சிறைச்சாலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சி பெட்டிகள் எஃப்எம் ரேடியோக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். முதல்வரும் துணை முதல்வரும் விரைவில் சிறைக்கு செல்ல இருப்பதால் புழல் ஜெயிலில் கைதிகளுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக இவிகேஎஸ் இளங்கோவன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன் மீது பொய் வழக்கு போட்டதற்கு இழப்பீடு வேண்டி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் கடலோர பகுதிகளை இன்று புளோரன்ஸ் புயல் தாக்கியதை அடுத்து பலத்த காற்று வீசுவதால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 1.5 லட்சம் மக்கள் இருளில் தவிக்கின்றனர். 6 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நாளை துவங்குகிறது. மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மாலை மலர் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ட்விட்டர் / மாலை மலர் என்ற பேஜை ஃபாலோ செய்யுங்கள்.